அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்தில் சிஎஸ்கே அணியானவர்கள் எவ்வளவு தொகையுடன் களமிறங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த காலங்களில் தெரிவிக்கப்பட்ட தகவல்கள் போன்று ரவீந்திர ஜடேஜா டிஜே பிராவோ போன்ற மிக முக்கியமான வீரர்களும் அதே போன்று அம்பாத் ராயுடு போன்ற மிக முக்கியமான வீரர்களும் வெளியேற்றிக் கொள்ளப்பட போகின்றார்கள் இதன் மூலமாக சிஎஸ்கே அணியானவர்கள் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் வரை இந்த ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டாலும் சமகால கால பகுதிகளிலே தெரிவிக்கப்படுகின்ற கருத்துக்களின் அடிப்படையில் இந்த அம்பாத் ராயுடு ரவீந்திர ஜடேஜா டிஜே ராபா போன்ற மிக பெருமதியான வீரர்கள் அனைவரும் இந்த சிஎஸ்கே அணியினரால் தக்க வைத்துக் கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது போன்றுதான் அந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த சிஎஸ்கே அணியான் அவர்கள் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டலுக்காக உள்ள ஏலத்திலே என்னை பொறுத்தவரையில் மொத்தமாக அவர்கள் பதினெட்டு கோடி ரூபாய் என்கின்ற தொகையுடன் களமிறங்குவது உறுதியாக காணப்படுகிறது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகின்றது இதற்கமைய அந்த பதினெட்டு கோடி ரூபாய் எவ்வாறு கிடைக்கப்படுகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்பொழுது சிஎஸ்கே அணியினரிடம் இரண்டு கோடியே தொண்ணூற்றி லட்சம் ரூபாய் என்கின்ற தொகை கையிருப்பாக காணப்பட்டது அதனை அடுத்து இம்முறை ஏலத்திற்கு கலந்து கொள்கின்ற அனைத்து அணிகளுக்கும் ஐந்து கோடி ரூபாய் என்கின்ற தொகையொன்று உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே அவற்றுடன் இணைத்தவாறு பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் என்கின்ற தொகையும் மற்றும் இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திற்காக ஏழு வீரர்களை அவர்கள் உறுதியாக வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கமைய வெளிநாட்டு வீரர்களான கிரி சோடான் அடமிலினி மிச்சி சாட்னர் ஆகிய மூன்று வீரர்களையும் வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள் இந்த மூன்று வீரர்களுடைய பெருமதியும் ஏழு கோடியே நாற்பது லட்சமாக காணப்படுகின்றது அதனை அடுத்து இந்திய வீரர்களாக காணப்படுகின்ற நாராயண் Ya que dicen Robinuta pa' பகத் பர்மா மற்றும் கே ஏ ஆசிப் ஆகிய நான்கு வீரர்களை வெளியேற்றிக் கொள்ளப் போகின்றார்கள் இந்த நான்கு வீரர்களுடைய பருமதியும் இரண்டு கோடியே அறுபத்தைந்து லட்சமாக காணப்படுகிறது இதன் காரணமாக இந்த ஏழு வீரர்களை வெளியேற்றிக் கொள்வதன் மூலமாகவும் இந்த சிஎஸ்கே அணியினிடம் கையிருப்பாகவும் அதேபோன்று இம்முறை உயர்த்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஐந்து கோடி ரூபாய் என்கின்ற தொகையுடனும் இணைத்துவாறு பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய் என்கின்ற தொகையுடன் இந்த சிஎஸ்கே அணியினர் இம்முறை ஏலத்திலே களமிறங்கிக் கொள்வது உறுதியாக காணப்படுவதோடு இந்த ஏலத்திலே அவர்கள் தரமாக இரண்டு வெளிநாட்டு வீரர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் அதே போன்று தேவைக்கேற்ற போன்று ஒரு மிக முக்கியமான இந்திய வீரரையும் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு அவசியமும் அவர்களுக்கு காணப்பட்டது எனவே இந்த பதினெட்டு கோடி ரூபாய் அவர்களுக்கு போதுமானதாக அமையுமா என்பது இந்த இடத்தில் ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் தரமான ஒரு வெளிநாட்டு வீரரையும் ஒரு இந்திய வீரரையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்